அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 12, தலைப்பு ஒப்புரவாகுதலின் பாடம் மனிதன். பக்கம் 405 முதல் 410 வரை. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். 8:4-8 வசனங்கள். ஒரு மனிதன் என்பவன் எவ்வளவு பாக்கியமானவனாக இருந்திருக்க வேண்டும்! ஏனெனில் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த பரமபிதா அவனை தம்மோடு ஒப்புரவாக்க தனது சொந்த குமாரனையே ஈடுபலியாக கொடுத்திருக்கிறார். பூமியில் தேவன் சிருஷ்டித்த படைப்புகள் எல்லாவற்றிலும் மனிதனே உன்னதமானவன் என்பதை நாம் அறிந்தாக வேண்டும். அப்படி இருப்பினும் நம்முடைய நிதானம், நம்முடைய அறிவு, ஞானம் அனைத்தும் ஒரு எல்லைக்குள் கட்டுப்படுத்தி அந்த வட்டத்திற்குள் வளைய வரும்படியாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருடைய மகத்துவமுள்ள வேதத்தில் குறிப்பிட்டு காண்பிக்கப்பட்ட அளவே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். மனுக்குலத்தை பற்றி நாம் படிக்க வேண்டிய உன்னத படிப்பே மனிதன் என்று பழமொழியாக சொல்லப்பட்டாலும் மனிதனை பற்றிய படிப்பே மாண்புமிக்க படிப்பும், அதே சமயத்தில் புரிந்து கொள்ள மகா கடினமான படிப்புமாகும். மனிதன் என்பவன் யார்? இதனை குறித்து 2 பொதுவான கருத்துக்கள் நிலவுகின்றன. அவை இரண்டுமே வேதாகமத்திற்கேற்ற சரியான கருத்தல்ல. இரண்டு விதமான கருத்துக்களிலும் ஓரளவு உண்மை இருப்பினும் அந்த இரண்டு கருத்துக்களும் தவறான முடிவினையும் தவறான பாதைக்கு இட்டு சென்று தப்பறையான முடிவை தருகின்றது. இந்த குழப்பத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாய் இருக்க நினைப்பவர்கள் கூட தப்பறையின் மேல் குழப்பமடைந்து இறுதியில் குழம்பி விடுகிறார்கள். பெரும்பாலான தவறான கருத்துக்களும் உண்மையின் சாயல் உள்ளது போல் தோற்றமளிக்கும். சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டுகிறவர்களுக்கும் சத்தியத்தின் முழு பயனை அடைய விரும்புகிறவர்களுக்கும் சத்தியத்திற்கு தங்கள் இருதயங்களில் இடம் கொடுத்து சத்தியமே தங்களை எல்லா துறைகளிலும் வழிகாட்ட வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கும் நாம் இப்பொழுது பார்க்கின்ற பாடம் முக்கியமானதாகும். இப்பொழுது நாம் சிந்திக்கின்ற இந்த ஒப்புரவாகுதலின் பாடம் மனிதனை பற்றிய எல்லா படிப்புகளிலும் மிக விசேஷமான பாடமாகும். மனிதன் யார் என்ற சரியான கருத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் வேதாகமத்தில் முக்கிய பாடமான பாவம், சாபம், மரணத்தால் தேவனிடம் ஏற்பட்ட பகை நீங்கி ஒப்புரவாகுதல் ஆகியவைகளை புரிந்து கொள்ள முடியாது. மனிதன் யார் என்ற கேள்விக்கு பொதுவாகவும் புராதானமாகவும் இருக்கிற கருத்தை இங்கே ஆராய்வோம். அடுத்து விஞ்ஞான கருத்தையும் இறுதியாக வேதாகம கருத்தையும் கவனிப்போம். மேற்சொன்ன இரண்டு கருத்துக்களும் வேதாகமத்திற்கு இசைவானதல்ல என்பதையும் வேதாகமத்தினால் மட்டுமே இசைவான கருத்தை காரண காரியத்தோடு அறிவியல் ரீதியாக விளக்க முடியும் என்பதையும் நிரூபிப்போம். மனிதனை பற்றிய புராதான கருத்து எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பழைய வேத சாஸ்திரிகளின் கருத்து. மனிதன் உடல், ஆத்மா, ஆவி என்கிற 3 பாகங்களால் உருவானவன். மிருகங்கள் பிறப்பது போலவே மனிதனும் தோன்றுகிறான். அவ்வாறு தோன்றும் போது கடவுள் தம்முடைய பாகமான அழிக்க முடியாத ஆவியையும் ஆத்மாவையும் அந்த உடலுடன் கலக்க செய்து விடுகிறார். இது எப்படி ஐக்கியப்படுத்தப்பட்டது என்பது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஆத்மா சாகாமை வாய்ந்தது. ஆவி ஆத்மா என்பதை வகைப்படுத்தி பிரித்து காண்பிக்க இயலாததினால் இரண்டும் ஐக்கியமுள்ளவை. மேலும் இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று மாறக்கூடியது. ஆவி ஆத்மா இரண்டும் சேர்ந்துதான் மனிதன். இந்த மனிதனுக்கு வெளிப்போர்வையாக சரீரம் கொடுக்கப்படுகிறது. பூமிக்குரிய நாளெல்லாம் அவன் வாழ்கின்ற வீடே அந்த உடலாகும்.
அவன் மரணம் அடையும் போது அவன் உயிர் தங்கியிருந்த சிறையாகிய கூட்டை விட்டு சரீரம் விடுதலையாகி இதைவிட சுதந்திரமான ரம்யமான இடத்திற்கு போய்விடுகிறது. இதை வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், பழங்கால வேத சாஸ்திரப்படி மனிதன் ஆவிக்குரிய ஜீவியைப் போல இருக்கிறான். எந்த விதத்திலும் பூமிக்குரியவனாக இருப்பதில்லை. ஆனாலும் இந்த மாம்ச ரீதியான அனுபவங்களை அடைய வேண்டியது ஒரு விதிவிலக்கு. மரணத்தின் மூலம் சிறையிலிருந்து விடுபட்டவுடன் ஆசீர்வாதங்களை பெறுகிறான் என்று அவர்களது கொள்கை வரையறை செய்கிறது. மனிதன் எவ்வளவுதான் சத்துணவு ஆரோக்கிய வழிமுறைகளை கடைபிடித்து தன் வாழ்நாளெல்லாம் வாழ்ந்தாலும், ஆயுள் நாட்களை அறிவியல் படி அதிகரிக்க எண்ணினாலும், இவைகளெல்லாம் இந்த கொள்கை அடிப்படையில் மிக தவறான செயல்பாடுகளாகும். மரணத்திலிருந்து விடுதலையாகிற செய்தி கூட பரிணாமவாதத்தை நோக்கி செல்கிற இன்னொரு படியாகும் என்று கருதப்படும். அறிவியல் கூறுகின்றபடி மனிதனும் உடனடியாக மனிதனாகவே படைக்கப்படவில்லை. நீண்ட காலத்திற்கு பின்னர்தான் அவன் மனித நிலையை அடைந்தான். இதுபோலவே இப்போது பிராணியாக மிருகமாக இருக்கக்கூடியவைகள் ஆவிக்குரிய நிலைமைக்கும், பூமிக்குரிய நிலையில் இருப்பவர்கள் பரலோக நிலைமைக்கும் பரிணாம மாற்றம் அடைவார்கள் என்பதே அநேகருடைய சிந்தனை. இது அளவியலின்படியும் விஞ்ஞான முடிவுக்கும் உட்பட்டதாக அநேகர் கருதுகின்றனர். அதன்படி மனிதன் மனிதனாக உண்டாக்கப்படாமல் பரிணாம வளர்ச்சியின் மூலம் மனித நிலையிலேயே பல யுகங்களாய் இருக்கலாம் என்பது அவர்கள் கூற்று. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் தொடங்கி நுண்ணிய உயிரியாக இருந்து பல்வேறு நிலைகளை கடந்து குரங்கு நிலையை அடைந்து இறுதியாக மனித நிலையை அடைந்தான். ஆதி மனிதன் தோன்றிய காலத்தில் தற்காலத்தில் இருக்கிற மனித நிலைமையை காட்டிலும் மிக மிக கீழ்த்தரமாக அவன் இருந்திருக்க வேண்டும். பரிணாம வளர்ச்சியின்படி மனிதன் இப்பொழுது இருக்கிற நிலையை அடைய வெகு காலம் ஆனது. இனி அடுத்த நிலையை அடைய வேண்டுமென்றால் அதற்கும் நெடுங்காலம் சென்று அவன் ஆவிக்குரிய ஜீவியாகிய தூதனுடைய நிலைமையையோ, கடவுளர்களுடைய நிலைமையையோ, அல்லது சாத்தான்களுடைய நிலைமையையோ அடைவான். இவைகளெல்லாம் 19ஆம் நூற்றாண்டின் வளர்ச்சி பெருமையை சார்ந்ததாகும். பூர்வத்தில் உபயோகமற்றதாயிருந்த பிராணிகள் பொருள்கள் கூட இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக பயன்படும் பொருளாக மாற்றி காண்பித்திருக்கிறது. அறிவியலின்படி எதிர்காலத்தில் அவை இன்னும் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படக்கூடும். இந்த பரிணாம வளர்ச்சி நாகரீகமடைந்த மக்கள் வாழும் தேசங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று சொல்வதற்கில்லை. பொதுவாக பார்க்கும் பொழுது எல்லா புறஜாதி மக்களும் காட்டு மிராண்டிகளும் கூட மனிதனை பற்றி நாகரீகமடைந்தவர்கள் நாகரீகமடையாதவர்கள் எல்லோருக்கும் ஒரே கருத்துதான் நிலவுகிறது. ஒரே வித்தியாசம் என்னவெனில், நாகரீகமடையாதவர்கள் மனித ஆரம்பத்தை குறித்து அறியாதிருக்கிறார்கள். இந்த சிந்தனை எல்லா புறஜாதியினரின் தத்துவத்திற்கும் தற்கால அறிவியலார் வகுத்த கொள்கைகளுக்கும் ஆதரவாய் இருக்கிறது. இந்த கருத்துக்களை அவர்கள் வேற்றுமையான முறையில் விளக்குவதற்கு காரணம், இவர்கள் அடிப்படையில் பரிணாம கொள்கையை மிகவும் நேசித்து பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் எதிர்கால வாழ்க்கையை நம்பிக்கையோடும் ஆவலோடும் எதிர்பார்த்திருந்ததே ஆகும். விஞ்ஞான ரீதியில் காரண காரியத்தின் அடிப்படையில் அவர்களுடைய பரிணாம கொள்கை அடிப்படையிலேயே ஒத்துவராதிருந்தும் தங்களுடைய மாயமான கருத்தை நியாயப்படுத்த முனைகிறார்கள். மனிதனுக்குள் இந்த ஜீவன் எப்படி தோன்றியிருக்க முடியும் என்பதற்கு சரியான விளக்கம் இல்லை. அறிவியல் பார்வையில் மனிதன் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மனிதன் யார் என்ற கேள்விக்கு அறிவியல் பூர்வமாகவும் எளிய முறையிலும் சொல்ல வேண்டுமென்றால், அவன் ஒரு மிருகத்தைப் போலவே பிறந்திருந்தாலும் மிக உன்னத நிலைக்கு முன்னேறி இருப்பவன் என்று சொல்லலாம். மற்ற மிருகங்களைப் போலல்லாமல் மனித உடல் கூற்றில் அமைப்பிலேயே வேறுபாடு உண்டு. அந்த வகையில் பார்த்தோமேயானால் மிக உயர்ந்த பெருந்தன்மையான முன்னேற்றத்தை கண்டது மனிதனே. மனிதனுக்கும் தங்களை விட கீழான மிருகத்திற்கும் மூளை அமைப்பில் ஒரே தோற்றம் காணப்பட்டாலும், மதிநுட்பம் நுண்ணறிவு ஆகியவற்றை பயிற்சியால் விலங்குகளை விட மிக உன்னத முன்னேற்றம் அடைந்து வளர்ந்து கொண்டே செல்வதால்
கீழ்த்தரமான விலங்குகளை விட மேன்மை நிலையை அடைவதுடன் அவைகளை ஆண்டு நடத்துகிற அரசனாகவும் எஜமானுமாக இருக்கிறான். மனிதனுடைய மூச்சு அல்லது ஜீவ ஆவி இவை அனைத்தும் விலங்குகளுக்கு ஒத்தே இருக்கிறது. மனிதன் தன்னை உருவாக்கியவர்களிடமிருந்து சாயல் தோற்றம் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டது போலவே மிருகங்களும் தங்கள் சாயல் தோற்றங்களை தங்களை ஈன்ற விலங்குகளிடமிருந்து சுதந்திரித்துக் கொள்கின்றன. அறிவியலின்படி ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆத்துமா அல்லது உணர்வுள்ள ஒரு ஜீவி. ஆனால் எதிர்காலத்தை பற்றியோ நித்திய வாழ்வை பற்றியோ அறிவியலில் இது சம்பந்தமாக எந்த ஒரு ஆலோசனையோ முன்வடிவோ கிடையாது. எந்த அடிப்படையிலும் இதற்கு ஒரு முடிவையோ கருத்தையோ விளக்கத்தையோ காரணத்துடன் எடுத்துக்காட்ட முடியவில்லை. அறிவியல் எதிர்காலத்திற்குரிய எந்த நம்பிக்கையையும் பரிணாம கொள்கையின் அடிப்படையில் நமக்கு தராவிட்டாலும் கடந்த காலத்தை தேட முடியும் என்று நம்புகிறது. இயற்கையின் நியமத்தை இறைவனாக கொண்ட பரிணாமவாதத்தால் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட செயல்பாடுகளில் அறிவியல் பெருமிதம் கொண்டிருக்கிறது. இதே இயற்கையின் விதியின்படியே ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்பிக்கையோடு முன்னேறி படிப்படியாக தற்போதைய நிலையை காட்டிலும் மனுக்குலம் முழுவதும் மாபெரும் கடவுளுக்கு ஒப்பாவார்கள் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து வரும் வேதாகம பார்வையில் மனிதன் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 410 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.